இதேவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஜோதிடம் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களிடம்படியே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்யம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது சர்வசிப்பிரதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா வணக்கம் வணக்கம் சார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் சார் வடபழனி கோவிலில் குடமுழுக்கு திருவிழா கும்பாபிஷேகம் நீங்கள் நடத்தி வச்சீங்க நம்ம புதியுகம் ரசிக பெருமக்களுக்காகவே நம்ம புதியுகம் தொலைக்காட்சியிலே அதை டைரெக்டாக லைவ் டெலிகாஸ்டும் பண்ணாங்க சார் இது எங்கள் எல்லாருக்குமே கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும் அதற்காக கோடான கோடி ரசிக பெருமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சார் நிச்சயம் அந்த குடமுழுக்கும் போது நம்ம புதியுகத்தில் பண்ண வர்ணனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துடைய பாராட்டுதலுக்கு உட்பட்டது அதே சமயத்தில் அந்த கும்பாபிஷேகம் ஆரம்பத்தில் அந்த அஞ்சு கால பூஜையிலிருந்து மூன்று கால பூஜை கும்பாபிஷேகம் மேலே கருடர் பறந்தது இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நிறைய பேர் பாராட்டினாங்க உண்மையாகவே அது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது எப்போவுமே முருகா முருகான்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு உண்மையான ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கிது நிச்சயமா சார் சார் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் சார் அது வாஸ்து அப்படின்னு சொல்கிறாங்களே வஸ்து அல்ல வாஸ்து அப்படின்றாங்க வாஸ்து அப்படின்னா என்ன சார் அது அதாவது வாஸ்து அப்படிங்கிறதுக்கு பிரதான வாஸ்துவே தெரியாமல் நம்ம வந்து வாஸ்துவை பார்த்துட்டு இருக்கிற வழக்கம் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ரெண்டே ரெண்டு வாஸ்து விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிற விரும்புகிறேன் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வாஸ்துத்தன்மை பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய வாஸ்துத்தன்மை இந்த ரெண்டு வாஸ்து தான் நம்ம வந்து பார்க்க முடியும் வைதீக வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த உடல் அப்படிங்கிறது பல அங்கங்கள் பொருந்தியதா இல்லை ஒரே அங்கமாக இருக்கா பல அங்கங்கள் பொருந்தியா அப்போது இணைக்கப்பட்டது கை அதாவது இறைவனாக இணைக்கப்படுகிறது கை இந்த ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் இருக்கா வைதீக பிரகாரம் வைதீக பிரகாரம் மூணு விதமான வாஸ்து சொல்லப்படுகிறது என்னென்னா ஒன்று கிராம வாஸ்துன்னு சொல்லுவாங்க கிராமம்னா அந்த ஊருக்குண்டான வாஸ்து நீங்கள் இடம் வச்சுருக்கீங்க இடத்துக்கு சுத்தி முத்தி என்ன இருக்குங்கிற ஒரு வாஸ்து அது கிராம வாஸ்துன்னு பேர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்தல வாஸ்துன்னு சொல்லுவாங்க ஸ்தலம்னா நாம இருக்கக்கூடிய இடத்திற்கு ஸ்தல வாஸ்து அப்படின்னு பேர் அடுத்தது மத்தியம வாஸ்துன்னு சொல்லுவாங்க மத்தியம வாஸ்துன்னா அதாவது மீடியமாக இந்த வீட்டில் எந்த ரேஞ்ச் ஆஃப் வாஸ்து இருக்குது அப்படிங்கிறது பூமிக்கும் பூமிக்கு மேலே கட்டப்பட்ட இந்த இடத்திற்கும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது பூர்ண வாஸ்துன்னு சொல்லுவாங்க பூர்ணம் வாஸ்து அப்படின்னா இது முழுக்க முழுக்க வாஸ்து வஸ்துவின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு நியமனம்னு சொல்லக்கூடிய வாஸ்து அப்படிதான் பூர்ண வாஸ்துன்னு கே சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் நான் பார்க்குறது குறைஞ்சது முருகன் அனுகிரகத்தில் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் இடங்களை மேலே நான் பார்த்தாச்சு மத்தியம தான் அது இருக்குது அப்போது இந்த வாஸ்துவை எப்படி பிரிக்கிறாங்க பரமசாகி பதம் அப்படின்னு சொல்கிறாங்க பரமசாகி பதம் இதெல்லாம் ஆகமத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் பரமசாகி பதம் பண்டுக பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பண்டுக பதம் பரமசாகி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்து பதம் போடுவாங்க வாஸ்து பதம்னா இந்த பூஜையில் உட்காரும்போது வாஸ்துடைய எந்திரத்தை போடுவாங்க இந்த ரீதியாக தான் வாஸ்து வரணும் அறுபத்தி நான்கு திசைகளாக பிரித்து அறுபத்தி நாலு பிரத்ததி தேவதையை பார்த்தா அது வைதீக வாஸ்து என்று பெயர் வெறுமனே இருபத்தி அஞ்சோ முப்பத்தி அஞ்சோ ப கோ்பாடுகளை வாஸ்து பார்ப்பது பதம் கிடையாது மத்தியம வாஸ்து அப்படிங்கிறது பேர் ஸோ இதுதான் வாஸ்துனுடைய முழுமையான விளக்கம் அப்போது கிராம வாஸ்து அடுத்தது ஸ்தல வாஸ்து ஸ்தலம்னா இடத்துக்குண்டான வாஸ்து மத்தியம வாஸ்து பூர்ண வாஸ்து பிரதான வாஸ்து இப்படி இந்த வாஸ்து பதத்தை பார்த்து அதுக்கப்புறம் வீடு கட்டுறது தான் பிரத்யேகமான பலன்கள் கொடுக்கறது

எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க இப்போ இந்த திருச்செந்தூர் யாத்திரை நம்ம பண்ணினோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு மூன்று யாகங்கள் அந்த கோயிலில் பிராமணா அந்த கோயில் பண்றவா வந்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் பல கால வருஷம் அதாவது இவருடைய நாங்கள் சின்ன வயசுலேருந்து இவரும் சின்ன வயசுலேருந்து இங்கே வந்துன்னுருக்காரு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இவருடைய நிகழ்ச்சியை பார்க்காமல் இருக்கிறது இல்லை ஏன் எங்கள் வீடுகளில் டெய்லி கார்த்தால் எல்லா வீடுகள்லேயும் பொதுவாக ஒருத்தர் டிவியில் பேசுகிறாருன்னா பிரதானமாக ஜோதிடம் பேசும்போது நிறைய ஜோதிடர்கள் இதை பார்ப்பாங்க நம்ம நியூமராலஜி பேசும்போது நிறையா நியூமராலஜிஸ்ட் இதை பார்ப்பாங்க வாஸ்து பேசும்போது வாஸ்து நிபுணர்கள் இதை பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது பிழை இல்லாது ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிற எங்கள் இதை தான் பார்த்துன்னு இருக்கோம் ரெண்டாவது இங்கே வந்திருக்கிறவா யாரெல்லாம் சக்ஸஸ்னு கேட்டால் முருகன் அனுகிரகத்தில் கிட்டத்தட்ட வந்த அத்தனை பேரும் மண்டபம் பத்தலை வந்த அத்தனை பேரும் கை தூக்கினாங்க அப்போது திரும்பி திரும்பி வரா ஒவ்வொருத்தரும் அஞ்சு பேர்த்த சொல்லி வரா இது பெரிய பலன்கள் கொடுக்கறது மனசில் ஒரு பெரிய நிம்மதி கொடுக்கறது இது எடப்பட்ட காலத்தில் ஒரு அம்மா சொன்ன சார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் வந்தேன் நீங்கள் சொல்லும்போது நம்மளை சத்தியமாக ஏழு வருஷத்தில் நடந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த வாரத்தில் வந்தா

ஓகே ஐயா இப்ப உங்களுக்காகவே விளக்கங்கள் கொடுப்பாரு கேட்கலாம் ஓம் நமவாய் நமஸ்காரங்க அதாவது பொதுவா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா பிரதான காரணம் அதாவது பிரதான காரியம் எப்ப ஆரம்பிக்கிறதுனா பத்து மணியிலிருந்து மத்தியானம் போஜனம்னு சொல்லுவா நம்ம காகத்துக்கு போஜனம் வைக்கிறது இந்த மத்தியான நேரங்களில் இருக்கக்கூடியது தான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நாளிகையை விட போகிற நாளிகை எடுத்துக்கிறதா இல்லை பிரதான நாளிகை எடுத்துக்கிறதா எது மத்தியானம் இந்த மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது அந்த பிண்ட பிரதானம் பண்ணும்பொழுது எப்படி இருந்தாலும் பத்து மணிக்கு ஆரம்பிச்சுன்னா பன்னிரெண்டு மணி போல் இருந்துடும் அப்போ எது உங்களுக்கு பன்னிரெண்டாவது மணி நேரத்தில் நீங்கள் பிரதானம் வைக்கும் பொழுது அமாவாசை இருக்கிறதோ அதைத்தான் எடுத்துக்கணும் பஞ்சாங்க குறிப்புகளில் பிரதானமாக சொல்கிறது ஃபஸ்ட்டு மூணு நாளிகையும் கடைசியில் வரக்கூடிய மூணு நாளிகை ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டரை நாளிகை ஃபஸ்ட்டு மூணு நாளிகை கடைசி மூணு நாளிகையை எப்போவுமே எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அதுக்கு அடுத்த நாள் கடைசியில் பதினொன்றரை மணிக்கு கழிகிறது அப்போ நீங்கள் கூடாது அப்போ முதல் நாள் தான் அதை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு மூணு நாளிகை விட்டுறணும் கடைசி மூணு நாளிகை விட்டுறணும்

இந்த வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இன்றைக்கி இருக்குது அது பேர் வெற்றிக ராசியில் வந்துடுறது அடுத்தது இன்றைக்கி திதி பார்த்துட்டோம்னா ஏகாதசி ஏகாதசி வந்து மாலை எட்டு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் துவாதசி வந்துடுறது இன்னைக்கு பார்த்துட்டோம்னா நல்ல நேரம் காலையில் ஒம்போதுலேருந்து பத்து டு பன்னெண்டு ராகு காலம் வந்துடுறது அடுத்தது யமகண்டம் பார்த்துட்டோம்னா மத்தியானம் மூணுலேருந்து நாலு முப்பது பிரதானமாக சந்திராஷ்டமம் யாருக்கு சார் அப்படின்னு கேட்டேன்னா பரணி நட்சத்திரம் அது வந்து மேஷராசிக்கு வரக்கூடியது சந்திராஷ்டமாக இருந்துருக்கு ஆக இன்றைய நாளில் சர்வ ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும் அம்பிகைக்கு உரிய நாள் நம்மளுடைய நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரிலை நாள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது ராகு காலத்தில் பத்திரெட்டு பன்னெண்டு எல்லோரும் போய் சுவாமி மும்பிட்ற வழக்கமாக வச்சுருப்பா கேட்ட நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்குவாள் டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கொரியர் சர்வீஸ் பண்ணின்னு இருக்கிறவங்க இன்டர்நேஷ்னல் கொரியர் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவா லெக்சராக இருந்துகிட்டு அதே சமயத்தில் ஸ்கூல் லைப்ரரி சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கின்ற அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமானது தான் இந்த கேட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாள் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவா இந்த நாள் அன்னைக்கு புத பகவானுக்கு ரெண்டு தீபேத்துங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் சரி இது ஒன்று இன்றைக்கி நட்சத்திர சிறப்புகள் பார்த்தோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்களுக்கு மேஷராசிக்கு இன்றைக்கி பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டி சந்திராஷ்டமம்னு சொல்லியிருக்கேன் கவனம் என்பது தேவை ஒவ்வொரு விஷயங்களும் எடுக்கும் பொழுது முடிவுகளில் கவனம் என்பது தேவை ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கிருத்தி நட்சத்திரத்துக்கும் சாதகமான பலன்கள் உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நட்சத்திர ரீதியாக பார்த்துட்டேன்னா ஒன்று யோசிக்கும்பொழுது பலவிதமான சிந்தனைகள் வரும் யாராவது ஒருத்தர் ரொம்ப அழகாக பேசினா உங்களுக்கு மனசில் பா இவா எனக்கு நல்லா பேசுகிறாள் நல்ல வழிகாட்டாளே அப்படின்னு நினச்சிப்போம் பட் என்ன நினைக்கிறா நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது அதனால் கவனமாக மற்றவா பே மனதை லயக்காமல் எதனால் வா பேசுகிறா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தல்னா நல்ல பலன்கள் கூடி வரும் பிஸ்னஸில் கவனம் தேவை பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு எனக்கு கருணீலம் உண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க அடுத்தது ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும் இன்றைய தினத்தில் கவனமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணிக்கணும் திடீர் பண வரவுகள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ராசி அன்பர்களே வேலை இல்லாத வாழ்க்கை வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்களில் அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு வேலைகள் இடமாற்றம் மைக்ரேட் ஆகிறது பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான விஷயங்கள்லாம் அனுகூலியமாகும் சில நேரங்கள் கோவங்களில் சில விஷயத்தை நான் இனிமேல் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு கேன்சல் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுக்காக பல பேர் காத்துன்னு இருக்கும்போது சின்ன பிரச்சனையை பெருசாக்காதீங்க யதார்த்தமாக விடுங்கோ இன்று போய் நாளை மாறி வருங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசி அன்பர்களே நிறையா விஷயங்கள் மற்றவங்க புரிஞ்சுக்கிறது நீங்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுப்பீங்க முந்தியெல்லாம் ஆனால் இப்போ பார்த்துட்டேன்னா தடுமாற்றங்கள் நிறையா இருந்துருக்கு சொந்த பந்தங்கள் ஏதேனும் ஒரு விஷேஷ் நிகழ்ச்சினால் அதை கலந்துட்டு சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேன் வெளியில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வீட்டுக்குள்ளே இல்லையேங்கிற பல யோசனைகள் மனசில் இருந்துருக்கும் கவலைப்படாதீங்க மாறும் கூடிய சீக்கிரம் பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் யாரையும் மரியாதையாக பேசணும் மரியாதையாக பழகணும் மற்றவா நமக்கு மரியாதை கொடுக்கணும் நாமளும் நம்ம மற்றவளுக்கு மரியாதை கொடுக்கணுங்கு ரொம்ப மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே எதை எடுத்தாலும் ஒரே முடிவாக இருக்கணும் சும்மா மாறின்றே இருக்கப்படாது முந்தை யார்ட்டையும் கேட்க மாட்டேன் இப்போயும் கேட்டுன்னு இருக்கேன் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு உங்களவே நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வெற்றி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா அகாடமிக்கல் சம்மந்தமாகவும் ரெண்டுமே நன்னாக வரணும் அப்படிங்கிற பெற்றவா எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது சொந்தத்துக்கு யாருக்கோ சரியில்லைனா உடனே போய் கவனிக்கக்கூடிய அற்புதமான நாள் சிம்மராசி உண்டான அதிர்ஷ்ட என் ஒன்று பல வர்ணனிடம் அழி வழிகாட்டக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டுன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர்களே சில நேரங்களில் சந்தோஷமாக இருப்பேன் சில நேரங்களில் கோபமாக இருப்பேன் இரண்டுமே கலந்த நாளாக இன்றைய தினம் உண்டு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுருக்கா பிரயாணம் பண்ணி பார்ப்பேன் அங்கே போனால் லேட் ஆகும் என்னடா இப்படி அவமானப்படுத்துகிறா ஜெயித்தே ஆகணும் வாழ்க்கையில் நம்ம தோக்கவே கூடாது பாப்பம் வருகை அப்படிங்கிறத வைராகியத்தோடு செயல்படுவேன் வெற்றி தான் ஆனால் கோவத்தை கம்மி பண்ணிக்கணும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களை நினைத்த காரியம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள் ஏதா இருந்தாலும் குடும்பத்திற்கு பணம் நம்ம எத்தனை நாள் உதவி செஞ்சுட்டோம் ஃப்ரீயாக செஞ்சிட்டோம் ஆ இனி நடக்காது ராஜா இனி எல்லாமே நம்ம லாபத்தோடு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசாங்கத்தை எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு அனுகூலியம் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ராசி அன்பர்களே நல்ல உழைப்புங்க ஆனால் சில நேரம் பார்த்துட்டேன்னா மற்ற வாழ்க்கை ஐடியா சொல்லும் போது நமக்கு ஐடியா இல்லாமல் போயிடும் ஒரு பேர் குழந்தைக்கு வைக்கிறது ஏதாவது கிரகப்பிரவேச நாள் வைக்கிறது ஒரு நல்ல நாள் வைக்கிறது இதற்காக நாங்கள் இருக்கோம் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் நீங்கள் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா என்ன பண்ணுறது தெரியலையே அப்படியாக்குமே இப்படி இப்போ தேவையில்லாத நிறைய யோசனைகள் நிறையா இருக்கும் குடும்பத்தை பற்றி சிந்தனை அன்பு வைத்தவா ஏதாவது சொல்லிட்டா உடனே அதை வச்சு ஒரு சிந்தனை இப்படி நிறையா விஷயங்களில் சில என்ன தடுமாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அதுக்குண்டான நட்சத்திரம் தான் நடக்கிறது இன்றைய நாள் தாண்டி போக மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் இரவு எட்டு மணிக்கு மேலே அதனால் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் முக்கிய முடிவுகளை இரண்டொரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும் அதிர்ஷ்டந்தரக்கூடிய அற்புதமான என் ஒன்றுன்னு காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர்ராசி ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் விரையமான ஆகிட்டு போகிறது நம்ம பின்னாடி சம்பாதிச்சிக்கலாம் கௌரவ முக்கியம் இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்படுவேல் அறுவை சிகிச்சை குழந்தை வரம் எதிர்பார்த்தவா சின்ன சின்ன சர்ஜரி பண்ண வாழ்க்கெலாம் வெற்றி கூடி வரக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் கூடி வரும் ஆஸ்பத்திரியில் இருக்கா வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப நாள் முடியாத முடியாதவளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் நல்ல சீராக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே நினைச்சதை சாதிச்சாகணும் இல்லையா இல்லைன்னா எல்லோரும் லேசாக எடுத்துருவா அதுக்கு நான் இல்லை நிச்சயம் நினச்ச சாதிச்சே ஆவேன் அப்படின்னு நினச்சி நிச்சயமாக எல்லா காரியம் வெற்றி பெறுமேல் மற்றவா முடியாத காரியத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கவா வழக்கறிஞராக கா படிச்சுட்டு இருக்கவா மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கவா படிப்பில் முக்கியத்துவம் கொடுத்தல்னா போதும் சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மகரராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானதே அரங்கநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்துன்னு அன்பானவா பிரியமானவாட்ட சந்திக்கவும் செய்வீங்க நன்னாவும் பேசுவேன் சண்டையும் போடுவேன் இந்த ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் யாராவது ரொம்ப ஏதாவது சொல்லிட்டால் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன் நம்மளை பற்றி ரொம்ப சிரிக்கவும் பிடிது ரொம்ப கோச்சுக்கவும் கூடாது மீடியமாகவும் இருக்கணும் இப்படி மற்றவாளை இன்ஸ்ட்ரக்டட் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துன்னு இருக்கும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனம் என்பதை தேவை ஓவர் சென்சிட்டிவாக குறைச்சிக்கணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே எல்லா காரியம் ஜெயிக்கணும் நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணின்னு இருக்கும் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் சீராக இருந்துன்னு இருக்காது என்னதான் நல்லது பண்ணாலும் ஏட்டா அது கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்கு சே இனிமேல் நம்ம கெட்ட பேர் வந்தாலும் சரி பண்ணாட்டே சரி நம்ம பாட்டுக்கு நம்ம காரியத்தை பண்ணுவோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் நேரத்தை வீணாக கழிக்காதிங்கோ உபயோகமாக கழிங்கோ அது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குஹணுண்டு குறைவில் ஸ்கந்தனுண்டு இல்லை வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு சார் ஜோதிடம் மட்டுமா வாஸ்து பட்டியும் அற்புதமான விளக்கம் இன்னைக்கு சொன்னீங்க சார் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உன்னிப்பா நோக்கி அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எங்களுக்காகவே சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் நீங்க சார் அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன் இப்ப வாஸ்து அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம் இல்லைங்களா பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க வாஸ்து அப்படின்னாலே அப்போ கன்னி மூலைய பாருங்க ஈசானி மூலையை பாருங்க இந்த இடத்துல கதவு வேங்க இவ்வளோ ஜன்னல் வேங்க இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொதுவாக நீங்கள் சொல்ற வாஸ்து வந்து நிறைய நிகழ்ச்சியில் நான் சொல்றதை பார்த்துருக்கேன் நான் சொல்றது இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறவா நிறையா இருந்துட்டுப்பா சார் இந்த மூலையில் இது இல்லையே இந்த மூலையில் இது இல்லையே அப்படின்னு சொல்றவா நிறைய பேர் இருந்திருப்பா பொதுவாகவே பார்த்துட்டேன்னா பஞ்சபூதங்களும் ஒன்பது கிரகங்களையும் தான் வாஸ்து அஸ்ட்ராலஜி இல்லைன்னு சொல்கிறவாளுக்கு வாஸ்து தெரியாது அதே சமயத்தில் வாஸ்து மட்டும் இருக்குன்னு சொல்கிறவாளுக்கு அஸ்ட்ராலஜி தெரியாமல் இருந்துருக்கும் ரெண்டுமே சேர்ந்து தெரிஞ்சாதான் அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது பஞ்ச பூதங்களும் ஒம்பது கிரகங்களையும் வைத்து கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா ஒம்பது கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி ஆட்சி பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது மண் உண்மையாகவே இருக்குது ஆனால் தண்ணி இல்லை தண்ணி உண்மைங்க ஆனால் நெருப்பு இல்லை இப்படி சொல்கிற சொல்கிறவாலை நம்பலாமல் நம்பப்படாதா நம்பக்கூடாது அதுதான் உண்மை அப்போது இந்த மாதிரி ஒன்று இருக்குது ஒன்று இல்லைன்னு சொல்கிறவழை நம்பவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுர்தண்ட மண்டத்வாரா ஸ்திர ஸ்திரதண்ட கருணே தேவதா கேநீர் ஹம்சஹா வாகனவாகா பிரம்மனே நமக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாஸ்துவில் ஃபர்ஸ்ட்டு பிரம்மன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிரம்மஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய நடுவுன்னு சொல்லுவாள் இல்லை வீட்டினுடைய பிரதான விஷயங்கள் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாள் இந்த பிரதான விஷயங்கள்லேருந்து தான் கணக்கு எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டயக்ராம் வரையதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஆர்டிஸ்ட் டயக்ராம் வரையதாக பார்த்துருப்பேன் எப்படி வரைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ட்டிஸ்டாக இருந்தாலும் டைரக்டாக கண் மூக்கு வாயெல்லாம் வரைய மாட்டா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போடுவா ஒரு கட்டத்தை பிரிப்பா முகத்தை பிரிப்பா மூக்கு இங்கே வரணும் வா இங்கே வரணுங்கிறத பிரித்து அழகாக எடுத்து வைப்பாள் அப்படி இருக்கும் பொழுது அப்படி பார்த்து வாஸ்து சொல்கிறது ரொம்ப விசேஷம் சதுர்முக பீடிகா அப்படின்னு சொல்லுவாள் முதல்ல நான்கு முகமாக பிரிக்கணும் நான்கை எட்டாக பிரிக்கணும் இப்படி எட்டாக பிரித்து கடைசியில் எத்தனை அறுபத்தி நாலு அஷ்ட தேவதையை சொல்கிறது அஷ்ட தேவதையை சொல்லிவிட்டு வாஸ்துவை நித்திர விழிக்கணும் நித்திர விழிக்கிறதுனா நீங்கள் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறல அந்த இடத்துல வாஸ்து நேரம் இருக்கணுமா அப்போ எதை பார்ப்பேன் ராவு காலம் யமகண்டத்தை பார்ப்பேன் அப்போ எங்கே வருது ஜோதிடம் அங்கே வரதா இல்லையா அப்போ ஜோதிடம் கலந்த வாஸ்துக்கு தான் பலன் இருக்குது நீங்கள் வேணா ஒரு வாஸ்துன்னு பிறன்னா எமகண்டத்தில் கூப்பிட்டு பார்த்து பாருங்க இல்லை நீங்கள் ஒரு ராகு காலத்தில் பார்த்து பாருங்க இல்லை உங்களுக்கு சந்திராஷ்டமத்தன்னைக்கு பார்த்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்து பாருங்களேன் அப்போ ஒம்பது கிரகங்கள் கண்டிப்பாக வாஸ்துக்கு சம்மந்தப்படுறது சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவேன் ஆக என்னைக்கு அஸ்ட்ராலஜியோடு சேர்ந்து இந்த வைதீக வாஸ்து அறுபத்தி நாலு விஷயங்களையும் பார்க்கறாலோ அப்போ தான் நல்லது அது இல்லாமல் வடக்க பக்கம் கதவை வைக்கணும் இடது பக்கம் கதவை வைக்கணும் இதெல்லாம் மத்தியம வாஸ்துன்னு பேர் நல்லது தான் பார்க்குறது நான் யாரையும் குறை சொல்லலை ஆனால் அப்படி பார்க்கப்படாதுன்னு நான் சொல்கிறேன் வைதீக வாஸ்து கேட்கறதே ரொம்பவே வந்து புதுசா கேட்கற மாதிரி இருக்கு சார் அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு லைப்ரரி ஒண்ணு பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஒரு நபருடைய வீட்டுக்கு போகி அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய லைப்ரரி மாதிரி எக்கச்சக்கமான நோட் புக்ஸ் வச்சிருந்தாங்க சார் நான் எதிர்த்தியா ஒரு நோட் எடுத்து பிரிச்சு பார்த்தாக்கா அதுல வந்து நிறைய கோட்ஸ் நிறைய நீங்க சொன்ன தகவல்கள் அதுல எழுதியிருந்தாங்க இதெல்லாம் யாருங்க சொன்னாங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன் அப்போ அவர் வந்து முதல் பக்கத்தை திருப்பி காமிச்சார் அந்த அந்த பக்கத்தை பார்க்கும்போது உங்களுடைய போட்டோவை டவுன்லோட் பண்ணி அங்க வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சார் அந்த அளவிற்கு ஒவ்வொரு மனிதனுடைய மனதிற்கு உள்ளும் போய் ஆழமாக பதியக்கூடிய அற்புதமான தகவல்கள் நீங்க எங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் கேட்க நாங்க எல்லாரும் அவளா ரெடியா இருக்கோம் சார் ஆன்மீக தகவல் பொதுவா இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் சொல்லிட்டா சார் உங்க தகவல் கேட்கவும் ஆசையா இருக்கு உங்ககிட்ட போன்ல பேசவும் ஆசையா இருக்கு தகவல் கேட்டால் வேறு பேசவும் ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறது சார் அப்போ ஃபோனில் பேசுறது நாங்கள் லைன்லேயும் வெயிட் பண்ணுறோம் ஆனால் தகவல் நீங்கள் சொல்லும்போது கேட்கவும் செய்கிறோம் சரி சார் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னைக்காவது எங்களுக்கு லைன் கிடக்குன்னு ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணுறா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அதுக்கு தான் வெள்ளிக்கிழமை ஏற்பாடு பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை இதே மாதிரி இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளும் ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து கிட்ட பேச முடியும் சரி இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவல் கேட்டிருந்தீங்க ஆன்மீக தகவல் பொதுவாக ஆன்மீக தகவலுக்கு அதாவது வாஸ்து ரீதியாக ஒரு விஷயத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன் இந்த பரிகாரம் ரொம்ப பிரதானமான பரிகாரம் நல்ல பரிகாரம் இருக்கும் வாஸ்து புருஷர் இருக்கார் மகாவிஷ்ணு இருக்கார் எந்த இடத்துக்கு பலம் ஜாஸ்தின்னு நீங்கள் நினப்பில்லை மகாவிஷ்ணு தான் பார்த்தலா அப்போ மகாவிஷ்ணுவுக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கும்போது வீட்டில் வாஸ்து புருஷ தோஷம் இருக்கும்போது மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்துல அந்த வாஸ்து தோஷம் நீங்கிறதுக்காக ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ அது உண்மையாக நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வீட்டினுடைய வாசல் இருக்கு வாசல் பகுதியில் அந்த காலத்துல சங்கு வச்சிருப்பான் சங்கு கீழே பார்த்துட்டோம்னா சங்கு தாங்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த நுனியை வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து வச்சுக்கோங்க அதில் தண்ணி நடைச்சு ரெண்டே ரெண்டு துளசியை போட்டுக்கோங்க பக்கத்துல ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க ரெண்டு அக்ஷத ஓம் மகாவிஷ்ணவே நமஹ ஓம் மகாவிஷ்ணவே நமஹ முடிஞ்சா நரசிங்காய நமஹ வாஸ்து புருஷ சாந்தையஹ இப்படி சொல்லிவிட்டு டெய்லி ஏற்றி பாருங்க எவ்வளோ பெரிய வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் இங்கே யார் இருக்கா இறைவன் என்ன யார் அப்போ அதோடைய பலத்தை கம்மி பண்ணுவா இறைவன் அதனுடைய பலத்தை கம்மி பண்ணுவார் அதனால் வீடை இடிக்க வேண்டாம் வீடை பெருசாக ஒன்றும் மாற்றம் பண்ண வேண்டாம் பெருசாக ஒரு விஷயம் பண்ண வேண்டாம் இதை நீங்கள் இன்னையிலருந்து செய்து பாருங்கள் நாளைக்கு வித்தியாசம் தெரியாதா ஒரு வாரத்தில் வித்தியாசம் தெரியுதா மகேஷர் சொன்னது கரெக்டு தான்ப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம் வித்தியாசம் தெரியலையா அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான் அப்போது விஷயம் செய்தால் கரெக்டாக தான் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தாலும் பெரிய அளவில் செலவெல்லாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக அதற்கான சொல்யூஷன் இருக்குப்பா பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அதுவும் மகாவிஷ்ணுவுக்கு உரித்தான பூஜை இன்னைக்கு அவருக்கு உரித்தான நாள் சர்வ ஏகாதசி இன்னைக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா அது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும் சார் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்ல சொல்ல நாங்கள் நிறைய கேட்டுக்கிட்டே உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்க கூட ஒரு யாத்திரை போனால் எப்படி இருக்கும் சொல்லுங்க சார் சாது யாத்திரா அதாவது சாது யாத்திரை உண்மையாகவே நான் சொல்கிறேன் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்தது ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கோயமுத்தூரில் நான் பாராட்ட வேண்டிய சில பேர் இருக்காங்க முதல்ல கோயம்புத்தூரில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திவ்யான்னு சொல்லக்கூடியவங்க தேன்மொழின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது விட்டு போயிட்றவங்கன்னு பயமாக இருந்துட்டுருக்கு ஏன்னா அத்தனை பேர் இருந்துட்டு இருக்காங்க திண்டுக்கல்லுன்னு சொல்லக்கூடியவங்க ராஜலக்ஷ்மின்னு சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி சென்னையிலேருந்து உஷா பரத்வாஜன்னு சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி பார்த்தா மகேந்திரன்னு சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி திருப்பதின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் நிறைய பேர் நிறையா பேர் நிறையா பேர் அதாவது யார் பேர்லேயும் சொல்லலேன்னு நினச்சிக்க வேண்டாம் கிட்டத்தட்ட அத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேரும் சேர்ந்து அவங்க சுற்றி இருக்கக்கூடிய நிறையா பேர்த்தை சாது யாத்திரையில் சேர்த்துருக்காங்க உண்மையாகவே மிகப்பெரிய பிரம்மாண்டமான பலன்கள் நான் நினைச்சதை விட நாலு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது சாதுக்களுக்கு செய்யக்கூடிய அற்புதமான பணிகளில் இது ஒன்று எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுறது மகேஸ்வர ஹோமம் பண்ணுறோம் நம்ம எத்தனையோ பேர் வழியில் நடந்து போகும்போது யாராவது காசு கேட்டிருப்பா இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் எங்கேது நிவர்த்தியாகும் சாது யாத்திரையில் நிவர்த்தியாகும் சாதுக்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானம் பக்தராய் பணிவார்கள் அணியார்க்கும் அடியே அடிகார்களுக்கு செய்யக்கூடிய அற்புதமான தொண்டு சிவத் தொண்டுக்கு சமானம்னு சொல்லுவாள் இந்த உளவார பணியில் நிறையா பேர் ஈடுபடணும் நம்மளுடைய கர்மம் போகிறது நம்மளுடைய கர்மா நிவர்த்தியாகுது அந்த பெருமானுடைய பாதத்தில் விடணும் அதில் சேரணும்னு நினைக்கிறவா இந்த யாத்திரையில் சேரலாம் என்ன சந்திக்கலாம் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ்ல வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பதினைந்து பதினாறு இந்த சாது யாத்திரை திருவண்ணாமலையில் செய்கிறோம் வரம் கொடுக்க நாங்க ரெடி வாங்கிக்க நீங்க ரெடியா அப்படின்னு அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியில வந்து விஎஸ்எம் ப்ரோக்ராம பத்தி சொன்னேன் அடுத்த கிளாஸுக்கு இப்பவே ஃபுல்லா எடுத்து அதுக்கு அடுத்த கிளாஸுக்கு நிறைய பேர் ஃபுல் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம் வேல் 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 வா வெற்றி வேல் முருகனு கரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாமராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்